Sekhi Balu, Chairman of the Enrollment Committee, to administer oath, and I also request all the candidates to rise. Good afternoon to all. I request you to all take the handbook which was given to you. You please come to last page. When I say I, you have to mention your name. I do solemnly swear that I shall uphold the Constitution of India and rule of law, that I shall maintain the respect due to courts of justice, judicial officers, and members of my profession, and will at all time conduct myself with dignity, becoming of an officer of the court in which I appear, that I shall at all time conduct myself in accordance with the rules of professional conduct and etiquettes as prescribed by the Bar Council of India and State Bar Council from time to time, and as reflected in this noble profession, including ethical duties and moral values. Congratulations. Please be seated. இனிய நண்பகல் வேலையில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய 358 புதிய வழக்கறிஞர்களுக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல தினத்தில் இன்று வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்க இருக்கக்கூடிய நமது பார் கவுன்சிலுடைய தலைவர் அன்பு சகோதரர், எனது பாசத்திற்குரிய சகோதரர் பி எஸ் அமர்ராஜ் அவர்களே, பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் ஆற்றல் மிகு, பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தஞ்சை வேலு கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய என்ரோல்மெண்ட் கமிட்டியுடைய உறுப்பினர், சேலம் சட்டக்கல்லூரிய தாளாளர் உங்களுடைய சகோதரர் சரவணன் அவர்களே, இந்த உங்களை எல்லாம் வழக்கறிஞராக முன்மொழிந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி லூயிஸ் ரமேஷ் அவர்களே, பார் கவுன்சிலுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரி கிரீட்டா செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய குண்டூர் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தேசிகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரி நளினி அவர்களே, மற்றும் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், உங்களுக்காக வெளியிலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தொடக்கம் உங்களுக்கு இன்றைக்கு தோன்றுகிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்ல வேணாம்னு எனக்கு தோணுது. நேற்றுலாம் நாங்கள் சில ஆலோசனைகளை வழக்கறிஞர்கள்னா என்ன கஷ்டம், எவ்வளோ சிரமம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நேற்று அதுக்கு முதல் நாளாக சொன்னோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வக்கீல் தொழில்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் எல்லாம் அங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்ன தெரியுங்களா, வக்கீல படித்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சுட்டு எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி வீடெல்லாம் கட்டி எல்லாம் செட்டில் ஆகிட்டு வந்து நான் உட்காந்துருக்கா மாதிரி தயாரிட்டி உண்மைதானே. வழக்கறிஞராக பதிவு செய்வதற்கு வயது தடை இல்லை. இன்று வரை வழக்கறிஞர் தொழிலை என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் தேர்வு செய்து கொள்ளலாம், அதற்கும் தடை இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரொம்ப தொலை பண்ணுறான், நான் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போகிறான் தரமாட்டேங்கிறாங்க,
அல்லது எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், அதுக்காக நான் வக்கீல் படிக்கிறேன் அப்படின்னு மட்டும் யாரும் இந்த தொழிலை நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது. வழக்கறிஞர் என்பது சட்டம் அறியாமல் ஏழை எளிய மக்களாக பாமரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சட்ட ஆலோசனையும் அவர்களுக்காக நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பாக நாம் வழக்கு நடத்துவதற்காகத்தான் வழக்கறிஞர் பதிவு என்பது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அது ஒரு மிக உயர்ந்த ஸ்தானம். தன்னுடைய முழு உரிமையையும் உங்களிடம் அந்த வக்காலத்தின் மூலமாக கொடுக்கலாம். நீங்க ஜஸ்ட் அந்த வக்காலத்தில் சைன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அதற்கு பிறகு அவரா அந்த வழக்கினுடைய வாதியாக பிரதிவாதியாக நாம் நீதிமன்றத்தில் செயல்படும். ஒரு ஜட்ஜி கேட்பார், கூவாரியோ அப்படின்னு கேட்பார். நமக்கு நம்ம வந்து நான் பாலு நான் வந்து அட்வொகேட் அப்படி கேட்கல. கூவாரின்னா உன்னுடைய கவுண்ட் உன்னுடைய பெட்டிஷனர் யார், உன்னுடைய ரெஸ்பாண்டன்ட் யார் அப்படின்னு தான் நீதிபதி அவர்கள் கேட்பார். அப்போ நீதிமன்றம் நாம் அந்த வழக்கினுடைய வாதியாக நம்மளை பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர்களுக்கு நம்மளோட அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கணும். வழக்கறிஞர் தொழிலில் பல சவால்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு சவால் என்னவென்றால் இந்த தொழிலினுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பெருமையையும் பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நான் மீண்டும் உங்களிடம் இதை பதிவு செய்ய ஆசைப்படுவது என்னவென்றால், 28 வயதில் ஒருவர் வழக்கறிஞராகிவிட்டால் அவருக்கு வேறு எந்த தொழிலும் இருக்காது. அவரை அந்த பக்கம் போயிட்டார்னா திரும்பி வர முடியாது. அதனால் அவர் 4 வருஷமோ 5 வருஷமோ யாரோ ஒரு சீனியர்கிட்ட வழக்கறிஞராக ஜூனியராக இருந்து அந்த திசையிலேயே அவர்கள் சென்று விடுவார்கள். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் 30 கடந்திருப்பாங்க அல்லது 40 கடந்திருப்பாங்க. நானே ஒரு சீனியர், நான் போய் ஒரு ஜூனியர்க்கு நான் சீனியராக இருக்கா என்று பல பேர் கேட்கலாம். உங்கள் வயதை விட குறைவானவர் வழக்கறிஞராக இருக்கிறார், அவர் ஒரு 20 வருடம் ஒரு சீனியராக இருக்கிறார்னு சொன்னா இந்த தொழிலுக்கு அவர் தான் சீனியர், நீங்க சீனியர் கிடையாது. முதல்ல அதை மனசு உங்கள் வயதால் நீங்கள் வேண்டும் மூத்தவராக இருக்கலாம். வழக்கறிஞர் தொழிலுக்கு இன்றைக்குத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ இந்த தொழிலை பற்றி நீங்க கல்லூரியில் படிக்கின்ற பொழுது தேர்வு எழுதுவதற்காக படித்த பொழுது படித்ததெல்லாம் நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் அல்ல, அது ஒரு ஜஸ்ட் ஒரு லைசன்ஸ். நீங்க இன்னைக்கு வழக்கறிஞராக பதிவு செய்த பிறகு பல பேர் கூட அங்கே இருக்காங்க, இந்த வழக்கறிஞரை பதிவு செய்ததற்கு முன்பாக நீதிமன்றம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ்லாம் பார்த்தவங்களாம் பல பேர் இருக்கலாம். ஆனால் வழக்கறிஞர் ஆனதற்கு பிறகு அந்த நீதிமன்றத்தினுடைய அறையில் நுழைகிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய அனுபவம். அப்போ அந்த நிலையில் இருந்து நீங்கள் தவறிவிடக்கூடாது. இப்போ பல இங்கே இருக்கிறீங்க, நான் அதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஊரில் ஒரு கடை இருக்கு, ஒரு லைசன்ஸ் எடுத்து ஒரு பெட்ரோல் பங்க் நடத்திட்டு இருக்கேன், வேற ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, இப்படி சைட்ல நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கல என்று யாரும் அதை அப்படியே தொடரணும்னு தயவு செய்து நினைக்க இன்னைக்கே முடிவு செஞ்சிருங்க. ஒருவேளை இன்னைக்கு வழக்கறிஞராக பதிவு செய்ய உங்களை நாங்கள் அனுமதித்து விட்டோம், வழக்கறிஞராக உங்களுடைய தொழிலை உங்களுடைய அந்த வியாபாரத்தை நீங்கள் தொடர வேண்டும் என்று முடிவு செய்தால் நாளைக்கே இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், பண்ணிட்டு அதை செய்யும். நான் ரெண்டையும் சேர்த்து செய்கிறேன் என்று சொல்வது இப்போ சேர்மன் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லுவார். இந்த தொழில் இந்த வழக்கறிஞர் அட்வொகேட் ஆக்டருடைய என்னென்ன நிபந்தனைகள் உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லுவார். அதனால் இந்த கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கிறது. தாராளமாக வாருங்கள், இது ஒரு பெரும் கடல், இதில் நிச்சயமாக உங்களுக்கு என்று ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கிறது. பெரும் முத்திரையை பதிக்கலாம். அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு வழக்கறிஞராக படித்து அதற்கு பிறகு பதிவு செய்து மிகச்சிறந்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உயர்நீதிமன்றத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார். ஒரு கோர்ட்டில் ரெஜிஸ்ட்ராக இருப்பார், ஒரு கோர்ட் ஆஃபீஸராக இருப்பார், ஒரு ஓய்வாக இருப்பார். அவர் அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் நீதிமன்றத்துடைய வேலையை பார்த்துவிட்டு சரி நாம அட்வொகேட் ஆகணும், ரிட்டையர் ஆன பிறகு அட்வொகேட் ஆகிறவங்களா இருக்காங்க. எனவே எந்த சூழலில் வந்தாலும் வழக்கறிஞர் தொழிலுக்கும் இந்த உடைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் கொடுத்திருக்கும்
இருக்கக்கூடிய இந்த அங்கீகாரத்திற்கும் எந்த வகையில் குந்தகம் தருவதற்காத வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மறுத்துக் கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா துறையும் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. இப்போ நீதிபதி ஆவது வேண்டுமானால் வயதின் காரணமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இல்லை, நான் உயர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக நீதிபதியாக வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நமது அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் சொன்னதை போன்று நான் ஒரு அரசியல்வாதியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தாராளமாக எல்லா விதத்திலும் அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமா என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல தினத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வழக்கறிஞர் தொழிலில் உயர்ந்த இடத்திற்கு சிறந்த நிலையை நீங்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.